என்னமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஜோதிக்கு போன் பண்ணி கீர்த்தி கிளம்பிட்டாளான்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள கீர்த்தியோட அம்மா போன புடுங்கி என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா, இது உனக்கு தேவையா? ஏதோ அவ அங்க ஒட்டிட்டு இருக்கா, அவ வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிருவ போல இருக்கு. மேகா, கீர்த்தி கிருஷ் தேடிதான் போயிருக்கா. ஜோதிய சொன்னா இங்க பாருமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஜோதிக்கு எதுக்கு நீ போன் பண்ண? கீர்த்தி கிளம்பிட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தாண்டி. அதுக்கு அவள மாட்டி விட்டுருவியா? அதெல்லாம் ஒன்னு மாட்ட மாட்டா. கீர்த்தி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ஜோதி அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவா. எனக்கு எந்த பயமும் இல்ல. மெகா, உங்க அம்மா ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் மிஞ்சிரும் போல இருக்க. கீர்த்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ஓகே, வரலனா ஜோதியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்பவே அவங்க அவளை என்ன பாடுபடுத்துறாங்களோ அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மேகா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. கீர்த்தி இந்த வீட்டுக்கு வராம ஜோதிக்கு அங்க வாழ்க்கையே இல்ல. என்னதான் அவ அங்க போய் உக்காந்துருந்தாலும் அவ வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறிதான். அதனால நம்ம கீர்த்திய மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அவ ஜெயிச்சா நம்ம எல்லாருக்குமே ஜெயந்தான். கீர்த்தி இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துரு. இத பார், நான் இந்த விஷயத்துல உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன ஒண்ணு, ஜோதிக்கு அங்க போன் பண்ணி கேட்டதுல எந்த தப்புமே இல்லை. இந்த விஷயம் கீர்த்தியோட அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் சின்ன வருத்தம். அதெல்லாம் நம்ம கீர்த்தியை வச்சு சரி பண்ணிக்கலாம். அவ கிருஷ தேடி கிளம்பிட்டான்றது நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தான். அவ அங்க பாத்துப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ராம், நாம இங்க எதுக்கு வந்தோனே உங்களுக்கு மறந்து போச்சு. ஏன், எதனால அப்படி சொல்ற? பின்ன என்ன, வந்தது ரிசப்ஷனுக்கு, ஆனா அதை விட்டுட்டு பீச் பார்க்னு சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாருங்க, இப்ப ரிசப்ஷன் போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம ரிசப்ஷன் போறோன்றது மத்தவங்களுக்கு நான் சொன்ன ஒரு காரணம். உண்மையிலேயே நாம வந்தது இப்படி ரிலாக்ஸா சுத்துறதுக்கு தான். சுத்திட்டோம், இப்ப நாம ரிசப்ஷனுக்கு போலாம். ட்ரெஸ் மாத்திட்டு நம்ம கிளம்பலாமா? வாங்க. போறோம். ஒரு ரிசப்ஷனுக்கு போறதுக்குள்ள 9 டிரஸ் மாத்த வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா, போங்க மேடம், போய் சீக்கிரம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. டேய், கதவையா மூடுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கதை என்ன ஆக போகுதுன்னு பாரு. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? நீ யாருமா பேசுறது? மேடம், நான் இங்க ராயல் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். நீ எங்க தங்கியிருந்தா எனக்கு என்ன? முதல்ல நீ யாருன்னு சொல்ல, எதுக்காக போன் பண்ணியோ அதை சொல்ல. இங்க பப்ளிக்கா ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது, வாங்கன்னு சொன்னா நீங்க எங்க வருவீங்க? அதனால்தான் நான் எங்க இருக்கேன்னு சொன்னேன். வாட், ப்ராஸ்டியூஷனா? நீ எங்க இருக்கேன்னு சொன்ன? இங்க ராயல் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன். சரி, இப்ப விஷயத்த சொல்ல. எனக்கு எதிர் ரூம்ல 219ல தான் அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு ஜோடி இருக்காங்க, அவங்க இங்க அடிக்கிற கூத்த என்னால பாத்துட்டு இருக்க முடியல மேடம்.
இது என்ன ரிசார்ட்டா இல்ல வேற இடமான சந்தேகமா இருக்கு. உள்ள உட்கார முடியல மேடம். கதவை திறந்து வச்சுக்கிட்டே என்னால அதுக்கு மேல சொல்ல முடியாது மேடம். அந்த அளவுக்கு இங்க அநியாயம் நடக்குது. இது உங்க ஏரியான்னு ஸ்டேஷன்ல சொன்னாங்க. அதான் அவங்க கிட்ட நம்பர் வாங்கி பேசுறேன். அது ரொம்ப நல்ல ஹோட்டல் ஆச்சே. அவங்க பார்த்து தானே ரூம் கொடுப்பாங்க. வர்றவங்க நல்லவங்களா இருக்கணுமே மேடம். இதனால உங்களுக்கு தான் ரொம்ப கெட்ட பேரு. எனக்கு என்ன கெட்ட பேரு? ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்கிற ஏரியாவில் இப்படி ஒரு அசிங்கம் நடந்தா பார்க்கறவங்களோ கேட்கறவங்களோ என்ன சொல்லுவாங்க? இந்த அம்மா ஏதோ காசை வாங்கிட்டு தான் இப்படி அலோ பண்ணுதுன்னு பேச மாட்டாங்களா மேடம்? மற்றவங்க பேசுறாங்களா இல்ல நீ பேசுறியா? மேடம் நீங்க வந்து அவங்கள பிடிச்சு சிவியரா ஆக்ஷன் எடுத்தா யாரு பேசுவாங்க மேடம்? இல்ல எப்படி பேசுவாங்க? சரி சரி நீ அங்கே இரு. அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இரு. நான் வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க. என்னால ரொம்ப நேரம்லாம் அவங்கள புடிச்சு வைக்க முடியுமான்னு தோணல. ஓகே நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். உடனே அங்க வந்துடுறேன். சரி மேடம். டிரைவர் ராயல் ஹோட்டல் வண்டி விடுங்க. வாங்க மேடம் வாங்க. வந்து அவங்க ரெண்டு பேரையும் அள்ளிட்டு போங்க. கிருஷ்ணன் நான் வெளியே எடுத்துக்கிறேன். அவளை நீங்களே வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ ரூம் நம்பர் 219 எந்த ஃப்ளோர்ல இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா மேடம்? என்னாச்சுன்னா அந்த லட்சணத்துல ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க? என்னன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சொல்றேன். யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. என் கூட யாரும் வரக்கூடாது. ரெண்டு பேரு கதையும் கவலைப்படுறீங்க. பயந்தவங்க ஃபோன் பண்ணதுனால தான் நாங்களே வந்திருக்கோம். எங்களை எங்க வேலையை பார்க்க விடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இத கண்ணால பார்க்கணுமே. நம்மளும் போலாம். உங்களுக்கு
உள்ள போய் யாருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நிமிஷங்க, நான் யார் வேணும்னு உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீ போய் கதை தட்டுமா, உள்ள யாராச்சும் மறைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸ் நாம பாத்திருப்போம், போங்க. மேடம் நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மறைஞ்சிருப்பாங்களா? ஏதோ நீங்க ரூம் மாறி வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். போய் பாருன்னு சொல்றல. இருங்க, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வாட் இஸ் திஸ்? உள்ள யாரு? வெளியே வா. உள்ள யாரு? வெளியே வாங்க. முதல்ல கையெடுங்க, எடுங்கன்னு சொல்றான்ல. அவன் என்ன தப்பு பண்ணா அவளை எதுக்கு எழுதிட்டு வர சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க தேடி வந்த ரூம் இதுவா இருக்காது, தப்பா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாலாம் வரல மிஸ்டர், சரியா தான் வந்திருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்க. நீங்க இங்க இருக்கீங்க, இந்த பொண்ணு போய் பாத்ரூம்ல மறைஞ்சிட்டு இருக்கு. என்ன, நான் எங்க உள்ள போய் மறையணும்? நாங்க வெளிய போக நான் உள்ள போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸ்ல இருந்து தப்பிக்க இங்க வர எல்லா பொம்பளைங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க எதுக்குங்க தப்பிக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படியா, அவசியம் எதுவும் இல்ல. ஆமா, இவர் யாரு உங்களுக்கு, என்ன வேணும்? நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து ஏன் ரூம் எடுத்து தங்கிருக்கீங்க? மேடம், இவ நான் கட்டிக்க போற பொண்ணு, எங்க ரெண்டு பேருக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க. நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்காக இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். இதுவரைக்கும் எங்க கிட்ட மாட்டின எல்லாருமே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாலியை காட்டி தப்பிக்க பாப்பாங்க. அந்த தாலி எங்களை ஏமாத்த இவங்களா கட்டிக்கிட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா, நாங்க கல்யாணத்துக்கு வந்தோம், எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. எப்படி எல்லாம் கூத்தடிச்சிருப்பீங்க, என்னை எவ்வளவு வெறுப்பேத்திருப்பீங்க இப்ப தெரியுதா? தாலிய ஒரு பக்கம் புனிதமா நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கேவலமா பயன்படுத்த பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்றது? சரி, கல்யாணம் ஆக போதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லுங்க, என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் எதுவும் இப்ப இல்ல, இன்னும் பத்திரிக்கை கூட அடிக்கல மேடம். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, வாங்க ஸ்டேஷனுக்கு. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், நாங்க நீங்க நினைக்கிற மாதிரியா
ஆளுங்க இல்ல, டீசென்டான ஃபேமிலி சேர்ந்தவங்க மேடம். இங்க வந்து தங்குற எல்லாருமே டீசென்டான ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். ஆனா பண்ற விஷயம் எதுவும் டீசென்டானதா இருக்க மாட்டேங்குதே. மொத்தங்க வேணா அப்படி இருக்கலாம் மேடம், நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. நாங்க இங்க எங்க பேங்க் மேனேஜர் வீட்டு கல்யாணத்துக்காக நாங்க இங்க வந்து தங்கியிருக்கோம். நீங்க வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன், அவரே உங்கள்கிட்ட சொல்லுவாரு. யோ, ஃபோன் பண்ணி கேக்குறதெல்லாம் எங்க வேலை இல்ல. நீங்க சொல்றது உண்மையா இருந்து அவரு உங்களை காப்பாத்த நினைச்சா ஸ்டேஷனுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுத்து உங்களை கூட்டிட்டு போகட்டும். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவரால் எப்படி மேடம் ஸ்டேஷனுக்குலாம் வந்துட்டு இருக்க முடியும்? யோ, நிறுத்தியா? அதெல்லாம் உன்னோட பிரச்சனை, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு. இல்லைன்னா அமைதியா என் கூட வந்துருங்க. அது முடியாதுன்னா உங்களை அடிச்சு இழுத்துட்டு போறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. இல்ல மேடம், நாங்க சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க ப்ளீஸ். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எழுத்துட்டு வாங்க. வாமா, இருங்க இருங்க. பட்டவங்க இல்ல மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நாங்க இல்லன்னு எங்களால நிரூபிக்க முடியும். நிரூபிக்கிறதா இருந்தா இன்னரே நிரூபிச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற நேரத்துல வந்து ஆதாரம் இருக்குங்கிற நீ சொல்ற மாதிரி ஆதாரத்தை காட்டலன்னா நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆதாரம் இருக்குங்கிறா என்னவா இருக்கும்? தப்பு பண்ணிட வேண்டியது, அப்புறம் பண்ணலன்னு சொல்றது, இதுதானே உங்களை மாதிரி ஆளுங்களோட வேலை? ஏண்டி, ஊர்ல எவ்வளவு நல்ல வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி விக்க கூடாதத வித்து சம்பாதிக்கிறீங்களே, உங்களை எல்லாம் என்ன பண்றது? மேடம், என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? ஏய், வாய் மூடு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, நான் அப்படிப்பட்டவர் இல்ல, அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. சொன்ன கேளுங்க. இத பாரு, சும்மா நீலி கண்ணீர்லாம் வடிக்காத. எங்களுக்கு உங்க மேல பழி பண்ணுங்கிற எண்ணம் எதுவும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பப்ளிக் பிளேஸ்ல தப்பா நடந்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு இங்க இருக்கிற கஸ்டமர் போன் பண்ணி சொன்னாங்க. ஐயோ, இந்த இன்ஸ்பெக்டர் நம்மள போட்டு கொடுத்துட்டாலே நம்ம வசமா மாட்டணும். என்ன பண்றது?